புது வேட்டி உடுத்தி மஞ்சள் தண்ணி ஊற்றி உடுகை அடித்து கோடங்கி அடித்து நாம் தஸ்தவஸ்கி இவருக்கு உள்ளே இறக்கி இருக்கிறோம். இனி தஸ்தவஸ்கி நம்மிடம் பேசுவார். ஏன்னா முத்துகிருஷ்ணன் அதாவது முத்துமோகன் அவர்கள் வந்து ரஷ்யாவிலிருந்து ரஷ்ய மொழியிலிருந்து மொழிபெயர்த்த கட்டுற முதல்ல தஸ்தவஸ்கி இஷ்யூவில் வந்திருக்கு. அந்த அந்த டயத்தில் அவர் கல்குரு அந்த அந்த சமயங்களை நானும் அவரோட ஒரே அதே வேகத்தோடு இருக்காரு. டெய்லி வந்து சென்னைக்கு போகிற அங்கே வந்து கட்டுரை கேட்பேன். அவரை அவரை வச்சு வந்து இடியட் நாவலை வந்து தமிழில் மொழிபெயர்த்த முடியும், ரஷ்யன் மூலத்தில் வந்து மொழிபெயர்த்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் எப்படியாவது மொழிபெயர்க்க வைக்கணும்னு சித்திட்டமிட்டு நெய்வேலி வேர்கள் ராமலிங்கமும் நானும் தேவதாசும் இங்கே இது இங்கே காலேஜ் ரூம் போட்டு ஐயாவும் அவரை வரவழைச்சு ஒரு சுற்று பேச்சு நடத்தினோம். இந்த இதெல்லாம் மொழிபெயர்ப்புலாம் இப்போலாம் வந்துருச்சு. ஆனால் அந்த பீரியட் 1990 தாஸ்வாஸ்கி வர்றதுக்கு அடிப்படையாக இருந்த விளாத்தி உள்ளத்தில் வைத்து பேசின ஜோதி விநாயகம் தேடல் ஆசிரியர் சிறுபத்திரிகை ஆசிரியர் ஜோதி விநாயகமும் சமயவேலும் நானும் இருந்தபோது நடைநேறி தேவதாஸ் என்கிற மகத்தான ஒரு இலக்கியவாதியில் உருவாக்குகிற இலக்கியவாதி அவர் பற்றி அவரை 50 பக்கம் அனுப்பின அந்த 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 இதுக்குல அது கிரைமன் அது கரமசோபிரசுக்கு அந்த அந்த இருந்து ஒரு 60-70 பக்கம் மொழிபெயர்த்து அனுப்புனார். அது எதாச்சும் அந்த இஷ்யூவில் வராமல் தொலைஞ்சிருச்சு. அந்த அசுவசி அடிக்க தொலைஞ்சிட்டே இருப்பார். ஏன்னா அது யாருக்கு கிடைக்கும் அவங்க படித்து அடிச்சிருவாங்க. மைக்கு பார்த்து பேச வர்றது அப்படி ஒரு போக்கில் பேசுகிறேன். மைக்கு வந்து ஏற்கனவே தானே பேசிகிட்டு இருக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ரொம்ப பேசிட்டு இருக்கு. மைக்குங்கிற ஒரு அதிகார எல்லையாகவும் கலாச்சாரம் கலாச்சாரம் இல்லாத ஒன்றாகவும் அது கூட அப்போ பாசிசமாகவும் வந்து உட்காந்துருக்கேன். மைக் மைக் விட நம்ம அப்படி நேரடியாக பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். நான் யாரை பார்த்தியும் பேச மாட்டேன். இது போல எல்லா முகங்கள்லையுமே ஒவ்வொருத்தருமே தாஸ்வாஸ்கி கரெக்டராக வந்து படுது எனக்கு. ஏன்னா தாஸ்வாஸ்கியுடைய இதை வந்து இது பண்ணும்போது எனக்கு என்ன படுது, நான் இது இந்த புக்கு வந்தோடனே படிக்க ஆரம்பித்து இது நிர்பந்தம் காரணமாக நான் எழுத ஆரம்பித்தேன். பயம் பேசுறதுக்கு பயம், என்ன பேச போகிறேன்ற பயம், இதெல்லாமே ஒரு ரைட்டருக்கு இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து தாஸ்வாஸ்கி பற்றி எழுத ஆரம்பித்து நான் ஒரு பெரிய ஒரு 20 பக்கத்தில் 16 பக்கத்தில் ஒரு இது ஒர்க் பண்ணிட்டேன். இதை வாய்ச்சா நீங்கள் எல்லாம் எதிர்த்து போயிருவீங்க. ஏன்னா வந்து அவ்வளவு சிக்கலான இதோட இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க வேண்டியது. தலைப்பு வந்து என்ன விஷயம்னா தாஸ்வாஸ்கின்னு வரும்போது தாஸ்வாஸ்கியும் வான்காவும் வச்சு ரெண்டு மாஸ்டர்ஸாக ரெண்டு பேருமே உணர்ச்சி பிளம்புகள் ஒரே காலகட்டம். தம காலத்தில் இருக்கிறவங்க ரெண்டு கிரைமின் பனிஷ்மெண்ட்டை வந்து இப்போ பிளேயாக போடும்போது இவன் போயிட்டு வான்கா போய் பார்க்குறான். பார்த்துட்டு இது தீவுக்கு தான் அம்பிக்கு லெட்டர் போடுறான். லெட்டர் போது நீ போய் அந்த தேட்டரில் போய் பாரு அது வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு போய் ஒரு பெயிண்டிங் கொடுக்கான். பின்னணியாக வரைஞ்சி கொடுத்தான். பின்னாடி ஒரு புக்கு வந்து தாஸ்வாஸ்கியுடைய எல்லா படைப்புக்கும் வான்காக்குடைய பெயிண்டிங் போட்டு ஒரு புக்கு இப்போ இதே வந்திருக்கு. அது 30 பெயிண்டிங் கொடுக்குறான். 30 பெயிண்டிங் வந்து தாஸ்வாஸ்கியுடைய படைப்புகளுக்குள்ள உள்ள வச்சு ரேப்பர் போட்டு தாஸ்வாஸ்கியும் வான்காக்கும் ஒன்று கலக்கிற ரெண்டு கிராஸ் கட்டான மேஜிக் உண்டாகும். தாஸ்வாஸ்கி பேசுனா நம்ம எங்கேயும் போக முடியாது. அவங்க சம்ப காலத்தில் இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது இவன் இறக்குறது 1881, அவன் இறந்து 1890 ஜூலை 29 சூசைட் பண்ணுறான். யாரு வான்காக்? வான்காக் சூசைடு வந்து வெறுமனே வந்து இது இல்லை. சூசைடுங்கிறது ஒரு தனிநபருடைய சூசைடு கிடையாது. மொத்த சொசைட்டியுடைய மொத்த ஒரு பார்வையில் ஒரு கலைஞனுக்கு நேர்ந்த மாபெரும் அவலங்கள் வந்து உலகம் பூரா சுற்றி இருக்கும்போது அந்த சாப்தத்தில் வந்து பிணங்களாக ரேஸ் குஞ்சு கிடந்திருக்கான். அரைப்பிடங்களாக கிடந்திருக்கு. மீதி சமரசம் செய்து கொண்டு நடைப்பிடங்களாக வாழ்ந்துருக்கான். சொசைட்டி அப்படி மோசமான கண்டிஷனில் இருக்கும்போது தான் தாஸ்வாஸ்கி வான்காவும் தோன்றுகிறாங்க. பிணத்தை கிழிச்சு உள்ளேருந்து வெளியே வர்றாங்க. வான்காக்குடைய இடம் அந்த இடம். அதனால் வான்காக்கு வந்து வைக்கும் போது எனக்கு என்னது, இப்போ வந்து $30 வான்காக்கு சூடு சுட்டுக்கொண்ட அந்த துப்பாக்கியை வந்து ஏலம் போட்டிருக்காங்க. வந்து வாங்கிட்டாங்க. அப்போ வந்து ஒரு ரைட்டருடைய துப்பாக்கின்றது அதாவது கலாச்சாரவாத வைக்கிற துப்பாக்கியோ அல்லது காவலர்கள் வச்சு துப்பாக்கியோ ராணுவ வச்சு துப்பாக்கி கிடையாது. அவர் துருப்பிடிச்சு ஒரு உழவும் போது விவசாயி கண்டெடுத்த துப்பாக்கி அது அப்படியே மிதந்து போய் அது உழவு பெரிய இதுக்கு போகும்போது இப்போ வான்காக்கு துப்பாக்கிக்குள்ள அந்த 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 அதுக்குள்ளே என்னென்ன இருக்கு அதை சுட சுட வேற ஏதோ அவன் லாஸ்ட் பெயிண்டிங்கில் வந்து சுட்டது. அது லாஸ்ட் பெயிண்டிங் அது காகங்கள் பறந்து அவன் வயிற்றுக்குள் சொல்லும்போது அவனுடைய உடல் இழுத்த ஒரு கிலோமீட்டர் வர்ற குடல் மாதிரி அவன் குடலுக்குள்ளே இருந்து 1000 காகங்கள் பறந்து போகுது.
ஒன் கிளாக்கிட்ட அவ்வளோ காகங்களோட அம்மன் பறந்து போகிறான். அப்போ தான் வந்து ஒன் கிளாக்குடைய இடம் வந்து எனக்கு படிக்க படிக்க எனக்கு தாசுவாசி ஞாபகம் வருது. தாசுவாசிக்கு படிக்க தாசுவாசிக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பல இதில் வந்து தாசுவாசிக்கு அவன் குறிப்பிட்ற அந்த தேவைப்படுற லெட்டரில் தாசுவாசிக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ரெண்டு பெயிண்டரும் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டரும் புனைவும் ஒரு பெயிண்டிங் ஒன்று கலர் பெயிண்டிங் உள்ளே இருக்கு. தாசுவாசிக்கு 1000 பெயிண்டிங் இருக்குது. எனக்கு என்னன்னா கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்ல வந்து அதை வந்து ரசகோலிக்க இருக்கிற அந்த லா இருக்குல்ல அந்த இருக்குல்ல நீங்க பீட்டர்ஸ் பர்ஸ் நாயகன் நாயகன் வந்து மொழிபெயர்த்து பிரமாதமான அதுல எல்லாமே வந்துருது. அதுல வந்து ஒரு பாலம் இருக்கு. அந்த அந்த இது இது இருண்ட பாலம் இருண்ட காலத்தோடய ஒரு பெரிய 5 மாடி கட்டணம். அதுல இவன் சின்ன அலமாரி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். யாரு இவன் இருக்கான் ரசகோலிக்க வந்து சின்ன அலமாரி இருக்கான். அந்த பாலத்தை வந்து அவன் இடத்த பார்க்க போறான். இத அவன் இருக்கிற அவன் அவன் ரூமியை அவன் பார்க்குறான். அப்போ ஒரு லைட்டாக லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. தெளிவற்ற ஒரு ஆரஞ்சு மாதிரி அது தெரியுது அவனுக்கு. அப்போ எனக்கு வந்து அந்த தெளிவற்ற ஆரஞ்சு மாதிரி தெரிஞ்சால் அது வந்து தெளிவற்ற ஆரஞ்சு தான் வந்து ஆர்டிஸ்டுக்கு இடம். தெளிவான ஆரஞ்சு வந்து பிரித்து கொடுக்குறது திங்கிறது அனுபவ எல்லைக்குள்ள உள்ளது. தெளிவற்ற ஆரஞ்சுங்கிறது வான் கிளாக் பெயிண்டிங் அனைவருமே அனைத்திலுமே ஒரு எல்லோ வந்து உள்ளே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அவன் தீவிர நிலை அடையும் போது தன் தொப்பி மேலே வந்து 12 மெழுகுவர்த்தியை கொளுத்து கொளுத்து ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருப்பான். ஒரு வினோத ஒரு ஒரு பெருங்கலைஞன். அப்போ அந்த சூடுல வழியே அவனுக்கு சூரியனுடைய அத்தனை வேர்கள் உள்ளாகி சூரியனுடைய இருந்து உருவி எடுத்ததான் அந்த வான்காக்குடைய வயல்வெளி. அதில் விதைப்பவர்களை பற்றி 30 பெயிண்டிங் வரைஞ்சிருக்கான். 30 பெயிண்டிங்குமே தாசுவாசிக்கு கூட சேர்ந்தது. தாசுவாசிக்கு அதாவது இது பண்ணுற கம்பேர் பண்ணார். தாசுவாசிக்கு மறைவுக்கு முன்னாடி அந்த ஒரு விதைப்பவனுடைய பெயிண்டிங்கை வந்து பார்க்குறான் தாசுவாசிக்கு. அவன் அந்த பிள்ளை அதனுடைய அப்போ தான் வந்து எனக்கு தாசுவாசிக்கை எப்படி இணைக்கலாம் வான்காவோட இணைக்கலாம் வரும்போது தாசுவாசிக்குள்ள ஒரு இடியட் நாவலுக்குள்ளே தான் மொத்த உலகத்தினுடைய ஆர்டிஸ்டுடைய மனிதன் தான் அதுக்குற அது கல்வி அகல்விங்கிற ரெண்டுருக்குல பல்கலைக்கழகம் வழியாகவே வர ஒரு கல்வி வெளி கல்வி இப்போ மெட்ரிகுலேஷன் வர்றது வர்றவன் நிறைய வந்துருக்காங்க. அந்த அகல்வின்னு ஒரு உலகம் இருக்குல்ல தாசுவாசிக்கு முழுவதும் அகல்வி. அதே மாதிரி வான்காக்கும் அகல்வி. அகல்வியில் வந்து வர்றவன் முழுக்கமே வெளியில் திரிந்து எழுதுறவங்க அது ஆஃபீஸில் உட்காந்து எழுதுறது நிறைய இருக்காங்க. யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க இருக்காங்க. பெரிய பெரிய பில்டிங் இல்லை ஆட்சி இல்லை அது இல்லை பெரிய பேலஸில் எழுதுகிற ஐட்டம் இருக்காங்க. தாசுவாசிக்கு தெருவழியை தெரிஞ்சு கோட்டையை வந்து ஒரு ஒவ்வொரு அவ்வளோ உருவாக்கத்துக்கும் தன்னுடைய கோட்டை அனைத்தையுமே அவன் வந்து அவனுடைய கதாபாத்திரங்களுக்கு வெவ்வேறு வகையை நான் ஒப்படைத்த பெரும் கலைஞன் வந்து ரொம்ப உள்ள ஒரு பணி போல் உருகிக்கிட்டே இருக்கிற ரஷ்ய பணி போல் உருகிக்கிட்டே இருக்கிறவன். அதான் தான் புஷ்கின் சொற்கும் வெட்பொழிவு நடக்கும்போது அவன் வந்து தாதியானார் ருஷி ஆன்மாவை காப்பாற்றுவாள்னு சொல்லும்போது அவருக்கு எதிராக இருந்த துர்க்கினைவியங்களாம் கதறி அவன் ரக்கிர சோவெல்லாம் கதறி அப்படியே அழுறாங்க. அவனுக்கு எதிராக கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்க தாசுவாசிக்குடைய தாசுவாசிக்குடைய புஷ்கின் மறைவுக்கான சொற்பொழிவு வந்து மிகப்பெரிய இதாக ஏற்படுத்துது. தெருவில் உருண்டு அழுறான் கவிஞர்கள். அவ்வளவு பெரிய இடம் தாசுவாசிக்கு இருக்குன்னா அது நம்மளை பீடிக்கக்கூடியது. நமக்கான இது இடம் வந்து தாசுவாசிக்கு வழியாக எவ்வளோ இருக்குங்கிறது புஷ்கினோட இருக்கு. புஷ்கினுடைய ஆன்மா வந்து தாசுவாசிக்கிட்ட இருக்கு. அவன் பனிப்புயலுக்குள்ளே இருக்கிறது பூரா அந்த மங்களான இருண்ட ஒரு வகையான இருண்டு இருக்கிற அந்த பனியில் ஒவ்வொரு கனவுமே பனி சூழலாக அது வந்து கரும் பனி துகளாக உள்ள அப்படியே உருகிட்டே இருக்கிற மாபெரும் மனித குலத்தினுடைய இருமைகள் அனைத்துக்குள்ளும் துளைச்சி போனவன். துளைச்சி உள்ளே போய் பார்த்த பகப்பரப்புகளை பெரும் பெரும் பிழைகளாக திறந்து உள்ளே போனது தாசுவாசிக்கு போனதுனால அது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் பெயிண்டிங் மாதிரி நமக்கு அவ்வளவு தூரம் ஏதோ எல்லா ரேட்லையும் பாதிச்சிருக்கு. உலகி நம்ம இந்த மார்க்வெஸ்ட்லேருந்து அது அது கட்டளை முத்துமோகன் மார்க்வெஸ்ட் தாசுவாசிக்கு வச்சு கம்பேர் பண்ணி கல்குற மார்க்வெஸ் இஷ்யூ கட்டெழுதினார். அதெல்லாம் எப்படியோ வந்து கண்டுபிடிச்சி எழுதுறாரு. அப்போ தமிழன் என்ன என்ன பண்ணுறாரு தமிழை வந்து மணிமேகலையும் வந்து தாசுவாசிக்கு வச்சு வந்து இன்னோசன் ஜெயந்திரா பட்டு போட்டு டிரான்ஸ்கர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏதாவது நான் டிஎஸ் நடராஜனும் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த அதாவது கிரேக் இதோட அந்த யூனிஷியஸ் வரும்போது அவர் வந்து ரோஜினி யுத்தத்தை கொண்டுறாரு டிஎஸ் நடராஜன். எல்லா தோழர்களும் எல்லா அந்த இதில் இருந்தவங்க தொடர்ந்து மொழிபெயர்த்து எல்லாம் வேலை பண்ணவங்க இடதுசாரிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செஞ்சது பண்ண அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலகட்டத்தில் இந்த பத்திரிகை கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி எல்லாம் போயிடுச்சு. அந்த போயிடுச்சு அவங்க எவ்வளோ ஒரு தேவை பண்ணியிருக்காங்க. ஏன் ஆராய்ச்சினாதான் ஒரு பெரிய ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருந்தது. அவர் என்ன பண்ணாலே தெரியாது. எட்டையாவது ஸ்ரீரங்கன் ஒருத்தன் மொழிபெயர்த்தார் போயிட்டு எல்லாம் ரஷ்யன் மொழி ரஷ்யன் புஸ்தகங்களும் மொழிபெயர்த்தங்களும் காணாம போயிட்டாங்க. கோடமல கிருஷ்ணசாமி தோழர் இருந்தார் பெரிய தோழர். அவர் வந்து தாசா வந்து எழுதுறாரு. எட்டையாவது இது வந்து ஸ்ரீரங்கன் வந்து ஏகப்பட்ட கதை எழுதுறாரு. எங்கெங்கேயோ எல்லாம் மொழிபெயர்த்து சென்றவர்கள் சாதாரண வாழ்வில் இருந்து சாதாரணவர்களுக்காக நின்று ஈகோ இல்லாமலே அப்படி போனாங்க. இதெல்லாம் தாசுவாசிட்டு இருந்து வந்தது ரஷ்ய ஆன்மா வந்து எப்படின்னா அந்த ஈகோ இருக்காது ரைட்டர் பெரிய கிதாப் ரைட்டரை தூக்கிட்டு
50 அக்கஞ்செடி தூக்கிட்டு போற மாதிரியான இதுல ஏற்றது கிடையவே கிடையாது. தன்னை இதா ரைட்டரா காமிக்கிறதே ஒரு பெரிய ஆளியை தூக்கிட்டு உள்ள போயிட்டு பிடி பிடிச்சிருக்க மாதிரி. இந்த பிடி பிடிச்சி உள்ள இருக்கிறவன் தான் ஆர்டிஸ்ட். இது இந்த இடத்துல தான் ரைட்டர் இருக்க வேண்டிய இடம் வந்து என்ன ஈஸியா இருக்கிறதா மாடர்ன், ரொம்ப அட்வான்ஸா மாட்டா என் ரைட்டர்லாம் காமிச்சிக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் இந்த இன்னைக்கு சூழல்ல இருந்து எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஒருபோதும் வந்து தாஸ் வாஸ்கியுடைய இடத்தை நான் இணைச்சி பார்க்கும்போது அதை வந்து பார்த்து தாஸ் வாஸ்கி லாஸ்ட் நாவல் இறக்க முன்னாடி ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிடில் கலைஞனை பற்றியானது அதை நான் மாமுத்து முத்துமோகன் எழுதின கற்றையில கடைசியில ரெண்டு வரியில இருந்தது. கரெக்டாக நான் ஒரே விஷயம் தான் வச்சிருக்கேன், கொண்டு வந்து யாரும் அடிச்சு போயிடுவான்னு அந்த காலத்தில் தாஸ் வாஸ்கி விஷயம் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அது போயிடும். அதனால அந்த இதில் கடைசி இதில் அவருடைய பிடில் கலைஞனை பற்றியான ஒரு நாவல் எழுத ஆரம்பிச்சு முடிக்கிறது. தாஸ் வாஸ்கியால் எழுதப்படாத நாவலுக்கான ஒரு சாப்டர் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். அதற்கு எழுதப்பட நாவலுக்கான விமர்சனத்தை நான் முத்துமோகன் செய்கிறாரு. அசோசியால் எழுதப்படாத ஒரு நாவலுக்கு பெரும் விமர்சன கட்டளை இப்போ எழுதி முடிச்சாரு. நான் எழுதப்படாத நாவலை நாவல் இருந்து ஒரு சாப்டர் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். தாசுவாசிக்கிறது யாராகவும் இருக்கலாம். தாசுவாசிக்கிறது அவர் தாசுவாசி தான், தாசுவாசிக்கு இல்லை இந்தியாவில் உள்ளவங்க பூரா தாசுவாசிக்கு தான். ஏன்னா விவசாயிகள் பூரா தாசுவாசிக்க இருக்க வாய்ப்பு இருக்கு. வான்காக்கிற எல்லா பெயிண்டர்களையும் வான்காக்கு இருக்கான். நம்ம வந்து தமிழ் வாழ்வு தமிழ் கலாச்சாரம் வைக்கும் போது தாசுவாசிக்கெல்லாம் உள்ளது வளர்ந்துருக்கேன்னா அவன் வந்து வேதத்தை வந்து சுரண்டி சுரண்டி வேதத்தை விசாரணைக்கு உட்படுத்துறது தாசுவாஸ்கி. நம்ம எந்த வேதத்தையும் எது சனாதனத்தையும் ஓட்டுநிலங்களையும் விசாரணை பண்ணியிருக்கோமா நம்ம தமிழ் ரைட்டிகள்? அதை சம்பத் இடைவெளியில் ரெண்டு ஒரு மாதிரி வரைய சொல்கிறான். நம்ம ஊர் ஆட்கள் யாரும் வேதத்தை சுரண்டி பார்க்கலாம். மகாபாரதம் மகாபாரதம் அப்படி எழுதுறாங்க. அது மொத்தத்திலேயே இந்துத்துவத்தை இது எல்லாத்தையுமே அதனுடைய தத்துவங்களை எல்லாத்தையும் சுரண்டி பார்த்து உள்ள விசாரணை பண்ணது தாசுவாஸ்கி. பிளவுண்ட மனம் பலகுரல் தன்மை பாக்தியனுடைய இதில் வரும்போது பலகுரு தன்மைகள் இருக்கு. அப்போ எந்த இதுக்கு மாறும் ஃப்ராக்மெண்ட் ஃப்ராக்மெண்ட் செல்ஃப் இருக்குது தாசுவாஸ்கி அன்றையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கதாபாத்திரம் அது தொடர்ச்சி இருக்காது இன்னொன்று மாறி மாறி ஒரு கதுக்கில் அந்த மடிப்பு மலைகள் மாதிரி அடிக்கி அடிக்கி பிரித்து பிரித்து பார்க்குற மாதிரி என்ன நேச்சர் அதிகமாக இருக்கணும் தாசுவாஸ்கினால. எல்லா ரைட்டருக்குமே ஆதிகாலம் ஊற்று வந்து அதான் சீமோகன் கற்ற வந்து சூரியனின் முகம்படாத இருண்ட ஊற்றுகள் கற்ற கல்குரில் வந்திருக்கிற பெரிய புதுப்பு கற்ற தேவதாஸ் வந்து காலத்தின் குழந்தைகள் அவர் கற்ற அதை புஷ்கின் சொற்பொழிவா 26 பக்கத்தை மொழிபெயர்த்து கொடுத்து தாஸ் தேவதாஸ் மொழி விட்டு கொடுத்தாரு. இப்போ இதுக்குள்ள வந்து சுந்தரராமசாமி அருமையான கற்றையில் இருந்தார். தாசுவாஸ்கியனும் கலைஞனும் கற்ற அது புதுப்பக்க கற்ற இது இருக்கும். தாசுவாஸ்கின் கொடி கம்பமின்றியே அசைந்து கொண்டிருந்தேன்னு அவர் எழுதிட்டார். ஒரு வரி அதை எழுதிட்டார். அதே மாதிரி அதுக்கடுத்து நகுலன் அவர் கற்றையை போடலை. சுமாரான்னு பேசிடும் கற்றை போட வேண்டாம் சின்ன கற்றையாக இருக்கிறத சொல்லியா சொல்லி சுந்தராமசாமி வைக்கும்போது நான் நகலன் அப்படி விட்டது வந்து அந்த மாதிரி இருந்தது. நானும் தேவதாஸ் தான் அவர் வீட்டுக்கு கதவை தட்டு நகலன் வேண்டாம் கெட் அவுட் உள்ளே வராதேன் ஏன் என் கற்றையை போடலன்னு நான் ஒரு புல்லு எடுத்து அப்படி ஆட்டினேன். விஜய் சாயினா அப்பவே சொல்ல வேண்டியதானே வீட்டு உள்ள நகலன் சிறப்பிதழுக்கு இன்ட்ரி பண்ண போகும்போது நடந்த ஒரு சமாச்சாரம் இவர் நமக்கு தெரியும். அப்போ வந்து அந்த அப்போ அந்த சோனியான்னு ஒரு பயிற்சி நகலன் வந்து 6 கவிதை தாசுவாஸ்கி பற்றி கவிதையில் எழுதி ஒரு கட்டுரை அனுப்பியிருக்காரு. பெரிய மாஸ்டர் சம்பளம் மூதாதைகளை நான் நுரண்டி பார்க்குற வேலையை செஞ்சேன் அது எனக்கு தவறு. அதே மாதிரி அதே மாதிரி பாவ ஜாதகன் ஒரு கட்டுரை யார் அசோகமித்திரன் இருந்து கட்டுரை அதை வந்து சுமாரணையும் இது இல்லை அதை போட முடியாமல் போயிட்டு அது வந்து பின்னாடி அவர் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி பின்னாடி டேபிள் பிடிச்சிட்டு ஏன் கட்டுரை போடலாம் எல்லாம் உள்ள கூடிய மூதாதைகளை அதிகமாக நுரண்டக்கூடாது. அது அன்றைக்கி செஞ்சேன் செஞ்ச தவறுகள் அது ஒன்று. நகலன் கற்ற போடாது என்னுடைய தவறு, அசமீதம் கற்ற போடாது என் தவறு, கா பூர்ணச்சந்திரன் அவர்கள் ஜார்ஜ் சைனருடைய டால்ஸ்டாயர் தாசுவாஸ்கி இங்கே இதை கற்ற 67 பக்கம் அவன் கொடுத்ததை ஒரு பாரா போட்டு நான் இது பண்ண வேண்டிய வந்துருச்சு மொழிபெயர்ப்பு பிரச்சனை காரணமாக. அதுலேருந்து எனக்கு பகைமையாகவே அவர் ஆயிட்டார். ரெண்டு பேரும் ஏதோ இடையில மெட்ராஸ் போகிற வழியில் மாமட்டூரில் இறங்கி நான் பக்கம் நின்றுருக்கு அவரு பஸ் இறங்கி பார்த்து அதை பார்த்தேன்னா அவ்வளோ எதிரிகள் அவன் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கும். பின்னாடி ஞானியை வந்து நிகழ் அது அப்புறம் பப்ளிஷ் பண்ணுறாரு. அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ராசி ஆகலை. அப்போ அந்த தாசுவாஸ்கி ஸ்கூலில் உருண்டு வருது பலர் வந்து நகலனுடைய கவிதை வருது, சுந்தரராமசாமியுடைய கற்றை வருது, கோபிகிருஷ்ணன் வந்து லோட்ஸ் பண்ண அண்டர் கிரவுண்ட்ஸ் பற்றி அந்த கற்றை, ஆர் சிவகுமாருடைய ஒரு கற்றை வருது, ராஜன் குருராஜன் சந்திப்பு இந்த தாசுவாஸ்கி பற்றியான கவிதைகள் வருது. எல்லாரையும் ஒருங்கிணைச்சி எழுதணும்னு நினச்சி பிரேமிலுக்கு போய் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன். அவர் என்னது பிரேமிலுக்கு ஒரு கடிதம் போகுது. அப்புறம் வந்து என் கணவருக்கு உடல் சரியில்லை,
அதனால் வந்து அவரால் இந்த மொழிபெயர்ப்பு கற்று தாசுவாசிக்கு தர முடியாது. தாசுவாசிக்கு குற்ற உணர்வு உள்ள கலைஞன் வந்து முஸ்கினுக்கு மலரேடேன் அவர் வேற ஒரு தமிழில் பார்க்கணும் பிரம்பி பார்த்தாரு. ஒத்தனையும் பார்த்துட்டு அவன் உன்னுடைய கால் குதிரை வந்து குப்பையாக தான் அமையும், ஆனால் நம்முடைய குழந்தைங்க தானே என்று விட்டு விட்டேன்னு போட்டு போட்டு மேரா பிரேமில் போட்டார். மேரா பிரேமில் போட்டது காரணம் அக்யயா பற்றி இஷ்யூ வருது அஞ்சாவது விஷயம்னால அக்யயா போட்டால் இந்திக்காரர்களால் மேரா பிரேமில் கிண்டல் பண்ணி போட்டார். அப்புறம் அம்மா எதிர்த்து இருக்காரேன்னு நினச்சிருந்தான். நமக்குடைய பார்வையில் அவர் மதாசுவாசிக்க கடுமையாக விமர்சனத்துக்கு உட்படுத்தி ஏதோ இதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கு. அவர்கிட்ட அதாவது இது பண்ணி பேசினார். ஆனால் அதே வேலையில் ஒரு கவிதையை மொழிபெயர்த்து அனுப்புகிறார். ரவீந்திரன்கிற கவிதையை பிரேமில் மொழிபெயர்த்து அனுப்புனா அப்போ வந்து அப்படின்னா ஒரு ரைட்டராக ஒரு பாயட்டை வந்து ஒரு ஒரு பக்கமாக சொல்லிட முடியாது. உள்ளிருந்து கற்ற ஒரு ஒரு பயிற்சி அருமையான பயிற்சி. அந்த பயிற்சியுடைய மூணு வரியை வாசித்தா தான் பயிற்சியை நல்லாயிருக்கும். வந்து பிரேமில் சாதாரண வேல்டு பயிற்சினால அவர் கரெக்டாக அந்த பயிற்சியை வந்து எழுதி அனுப்பிட்டு குட்டிட்டு அப்படியே ஒரு செல்ல முஞ்சிற தன்மை உள்ள நம்முடைய நம்முடைய மூதாதையில் அவங்களாம் இல்லை நாமும் நம்ம யாருமே கிடையாது. அது பிரேமில் பண்ண என்னது ரவீந்திரன் தெரு மார்க்ஸ் ஜாகா புடியா ஃப்ரெஞ்சு பயிற்சி அதன் கடைசி வரி இன்னும் ஜீவனுடன் மின்னும் குப்பை கூலத்தை அகற்றி வரும் அறிமுகமற்ற மர்மமான தோட்டியே புகழ்மிக்க ஒரு மகத்தான பெயர் கொண்டு உன்னை அழைக்கிறேன் தாஸ்தாவேஸ்கி அப்படின்னு முடியுது பிரேமிலுடைய. அப்போ இது பிரேமில் வந்து எல்லாருடைய கற்றையெல்லாம் தாண்டி அந்த போயிட்டியை கரெக்ட் எடுத்து மொழிபெயர்த்து அனுப்பி விட்டுறாரல. அப்போ இங்கே வந்து ரைட்டர்களுக்கு இடையில ஊடாட்டங்கள் அந்த காலத்தில் அந்த தொண்ணூறுகளில் ஒருத்தர் கொஞ்சிறதும் வையிறதும் பேசுறதும் அந்த மாதிரி ஆற்று வந்து ஆள் கொஞ்சுவார் கடுமை மசி மாற்றி மாற்றி அவருக்குள்ள ஊடாட்டம். ஏன்னா 20 ஆண்டுகள் அவரோட பழக்க வழக்கம் நமக்குள்ள என்னை உருவாக்கிய மூதாதைகளில் பிரேமிலும் நகலனும் நம்மளை சரி ரெண்டு பேரும் பிடிக்காது. ஆனால் தனித்தனியாக பழகிட்டு அவருக்கு திரை போட்டு போயிடுவேன். எப்பயுமே வந்து ஒரு ரைட்டர் போயிட்டு இது அங்கே பேசுகிற இங்கே பேசுகிற கிடையாது. நாடக வேலை மட்டும் கிடையாது. எப்படி தாசுமே ஃப்ராக்மெண்ட் ஃப்ராக்மெண்ட்டாக போக போகிறனால வந்து எவ்வளோ வந்து இதை சுந்தராம் சார் கட்டுறவங்க சுந்தராம் கட்டுறவாங்க போகிறோம். ரைட்டர்ஸ்க்குள்ள சில விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து தாசுவாசிக்கினா அவங்க முழுக்க வாசிச்சிருப்பாங்க. முழு உலகமும் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்படி வரும்போது தான் நான் இதெல்லாம் இது பண்ண வேண்டிய வந்து இதெல்லாம் தாண்டி இந்த இதழுக்கு இது பண்ணும்போது வெண்ணிற இரவுகள் பற்றி எஸ் ஆல்பர்ட் அவர்களை கற்ற வாங்கின கதை வந்து தனியாக எழுதப்படவே 1000 பக்கத்துக்கு எழுதப்பட வேண்டியது. அவரால் கற்று எழுத முடியல. சாமர்த்தியம் கிடையாது. அவர் ஒவ்வொரு வரியிலையுமே ஆர்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு நோட் நிறைய அரை பக்கமாக ஒரு 60 பக்கம் இருந்தது. நான் போய் திருச்சி போய் இறங்குவேன். நேராக ஆட்பட்டு சார் வீட்டுக்கு போவேன். போனோன்னா என்னைய வந்து இது காமிச்சிட்டு குட்டி போய் டிஃபன்ஸ் வாங்கி கொடுத்து பஸ்ஸுக்கு 50 ரூபா கொடுத்து அனுப்பிடுவேன். மெடிசன் அப்படிலாம் 40 ரூபா திருச்சிட்டு அப்படி திருச்சி வந்து அனுப்பிடுவேன். திரும்ப வருவேன். ஒரு 20 தடவை அவர் அலையிறேன். ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ஒரு புது ஏரியாவை கண்டுபிடிச்சிருப்பார். அதில் ஒரு கிழவனை பற்றி வருது. வெளியேற இரவில் விடிகாலை வரும்போது ஒரு கிழவன் குடையை வச்சுட்டு ஊருக்கு மேலே தட்டிக்கிட்டே போகிற மாதிரி வெற்றியில் தட்டிகிட்டே போவோம். தாத்தாங்கள் வந்து போயிடுச்சாங்கிறதுக்காக கிழவன் விழிப்படைஞ்சு அந்த வளைஞ்ச கொம்பு தடையிலே வச்சு போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வரி வரும். இந்த மாதிரி வரும். இப்போ அதனுடைய இன்னும் நுட்பமான பகுதி வெளியிறவில் வரும்போது ஒரு மாடி வீட்டில் இருப்பா கீழே பூச்செண்டு விற்கிறவன் போயிட்டு இருப்பான். அப்போ மெல்ல வந்த ஒரு அந்த கதவு லேசாக திறக்கிற சத்தம் அவ்வளோ பனி இரவு பனியுடைய அந்த அதிகாலையில் பீட்டர்ஸ்பர்க்குடைய அதிகாலை அப்படியே திறக்கும் போது வெண்ணிறமான சீனி நிற கை அப்படியா அந்த கை மட்டும் அழைக்கும். அந்த பூச்சொண்டுக்கு கொண்டு போகிறவன் எவ்வளவோ காலமாக கொண்டு அந்த பூச்சொண்டு கொண்டு போகிறான். அவன் அழைக்கும் போது அவன் அந்த நோக்கி வருவான். அவன் முகம் தெரியாது. அப்போ வந்து இந்த அழைப்பு வந்து ஒரு விடியல் மாதிரியான ஒரு அழைப்பை ஆஸ்வசிக்க அளவோட அந்த வெண்ணிறவு ரொம்ப ரொம்ப கவனமான ரொம்ப தூரம் பிரித்து வாசிக்க முடியும். எல்லாருக்குள்ளேயும் வெண்ணிறவர்கள் உண்டு. ஆஸ்வசிக்க வழியாக தான் வந்தது. யார் யாரோ படையெடுத்து பார்த்துருக்காங்க எதுவும் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த தாசுவாசிக்கு அந்த இதுக்கு வந்து ஒரு மூன் லைட் சொன்னட்டா மித்தவனுடைய சொன்னட்டா மாதிரி அது அப்படியே உருவாகக்கூடிய ஒரு பெரிய இடத்துல அது இருக்குது. இது எல்லாமே உணர்ந்து அதை ஒளி அதை கற்றை எழுத சாமர்த்தியம் மட்டும் இருக்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நிலைமையில இருந்து எஸ் ஆல்பர்ட் அவர்கள் இது பண்ணதுருக்குல்ல அதுதான் நான் அந்த கல்குறை அந்த இஷ்யூலேயே மகத்தானது வராத கற்றை தான் முக்கியமான கற்றை தான் இப்போ கூட உணர்றேன். அதெல்லாம் கலை யோகி இது பெரிய யோகி ஈகோ அற்ற இன்னைக்கே அவரும் நமக்கு நாம பிரேமில் நாங்களும் சொல்லும்போது எஸ் ஆல்பர்ட் பெரு பெரிய பேராசனாக எதாவது நம்ம வந்து நம்ம விடணுமோ அந்த விஷயத்தை உள்ளே வச்சிருக்கிறார். தாமர்த்தியம் பண்ணி எழுதிடக்கூடாதுங்கிறதும் அப்படியே போட்டு கிடப்பில் போட்டு எழுத வேண்டியது தான் நாவல் என்பதை சொல்லாமல் சொன்னதை எஸ் ஆல்பர்ட் அவர்கள்
அதெல்லாம் அவர் தாசுவாசிகளை அவர் உள்வாங்கி நின்றவர்கள் வந்து கிறிஸ்டியானிட்டெல்லாம் அவ்வளோ இதாக நின்றவங்க. அதனால தான் நான் எழுதின இந்த பேப்பர் வந்து இது 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 வந்து முட்டாளிகளின் கப்பல்னு ஒன்று தாசுவாசிக்கு எழுதப்பட்ட தாசுவாசிகள் எழுதப்படாதான் நான் ஒரு சாப்பிட்டு எழுதியிருக்கேன் முட்டாளிகளின் கப்பல். அது வந்து அதுல வரும்போது இடியட் நாவலிருந்து தான் வருது. இடியட் நாவல் ஒரு பகுதியிலிருந்து வந்து தாசுவாசிக்கு அதனுடைய அகப்பரப்பில் நுழைஞ்சி செர்வான்டஸை வந்து அவன் டான் குபிசாட்டை தான் வந்து அவர் உதவுன்றது இடியட்டில் வருது. ஒரு ரெண்டு மூணு ஒரு பாலத்தில் வாரால் வருது. அப்போ அவர் உள்ள அவருக்கான கேப்டல் கேப்டனாக நான் வந்து வந்து டான் கெஹாட்டையை வச்சிடறேன். மொத்த உலகத்தை விமர்சனம் பண்ணி தலைகீழாக புரட்டி போட்டு தனக்கு எதிராக கழக மொழியை உருவாக்கியது வந்து செர்வான்டஸ் தான். தாசுவாஸ்கியுமே தனக்கு எதிரான கழக மொழியை கொண்டு வந்து இடியட்டில் குறைந்து போன அந்த அந்த சனாதன அந்த கிறிஸ்தவ இதில் இருக்கிற மரும் வந்து பெரிய பெரிய இதில் இருக்கிற பிரபுக்கள் மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் காம களியாட்டங்களுக்கு எதிராக ஒர்க் பண்ணவங்க ரைட்டர்ஸ் பெயிண்டர்ஸ் எல்லாம் மறுமலர்ச்சி கால ஓவியர்லாம் பிச்சு நொறுக்கிறாங்க. அது அதுக்கு பிறகு பதினெட்டாம் நூற்றம் வரும்போது தாசுவாஸ்கி இதுக்கெல்லாம் தலைகளாக உதறி எடுத்து செஞ்சிருக்கு தாசுவாஸ்கி செஞ்சுருக்காரு. அதனால் இதில் இதில் இதெல்லாம் வந்து வச்சு வச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கும்போது தாசுவாஸ்கின்னு வச்சுட்டு எல்லா நூற்றாண்டுக்கும் நம்ம போகலாம். நமக்கு தாசுவாஸ்கினா தாசுவாஸ்கிலிருந்து எழுதி தீசிஸ் பண்ணுற வேலை இல்லை நமக்கு அது வேலையில் தாசுவாஸ்கியுடைய வந்து இடம் வந்து அது அவனுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் மூணு பேர் அல்யோஷா நான் வந்து இவ சோனியா வர இந்த ஃபாதர் வர்றவங்க ஜோஷிமா இந்த மூணு பேரில் தாசுவாஸ்கியார் நான் அல்யோஷான்னு சொல்லுவேன். அல்யோஷா தான் இது பிரமாதமான செல்ல குழந்தை. அந்த தோஷமாக இறந்து அந்த இதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மெழுகுவர்த்தியோட நிற்பான் அவன் அந்த பிணத்தை அந்த அவருடைய உறைந்த சிலை மாதிரி இருக்கிற அந்த இது முன்னாடி மெழுகுவர்த்தியை வச்சுட்டு அவன் பிரிவு ஆழ்ந்த அந்த அந்த டெட்பாடியோட தியானத்தில் இருப்பான். இதுக்குள்ளே இருக்கு இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. அஸ்வாஸ்கி அந்த கரமஸ் படத்தில் வைக்கிற போது அந்த டிமிட்ரி விசாரணை தான் சார் அவன் மொழிபெயர்த்து அனுப்புனது 50 பக்கம் அனுப்புனதில் அதுக்குள்ளே உள்ள அந்த அனாமல பிரதிலிருந்து நான் வரி சொல்கிறேன். அதில் வந்து டிமிட்டியுடைய அந்த அந்த சிறை இதில் நீதிபதி ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவன் கொஞ்ச நேரம் வெயிட்டிங் பண்ணிட்டு ரூமில் இருக்கும்போது திரு அசந்த தூக்கப்படுறது தூக்கம் வருது அவனுக்கு டிமிட்ரிக்கு. அப்போ உட்காந்துருக்கான் உட்காந்துருக்கு பார்க்கும்போது அவனுக்கு கனவு கனவு அந்த கனவுல வந்து வந்து குடியானவன் வந்து இப்போ ஒரு சாட் ஒன்றில் போயிட்டுருக்கான். இவன் கூட போயிறான் தெருவில் எல்லாருமே இப்போ வந்து பணி ஒரு இருக்கு எல்லாம் பசியோடு இருக்காங்க பிச்சு எடுத்துட்டுருக்காங்க. அப்போ ஏன் இவங்கெல்லாம் செய்கிற என்ன ஏன் பிச்சு எடுத்துருக்காங்க இவங்க ஏழைகளான பிச்சு எடுத்தாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து அணியில் வாடி பால் கொடுக்க முடியாத அளவு கத்திட்டு அப்படி அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கிட்ட போகும்போது என்ன அது குழந்தை அழுகிறது குடிக்கிறதா தாயிட்ட பால் இல்லை அதனால் அப்படி இருக்கு. ஏன் குழந்தையை அழுகிறது ஏன் மக்கள் ஏழையாக இருக்கிறார் இப்படி ஒன்று. அப்போ வந்து தன் குற்றத்தை தன் அப்பா தன்னுடைய தந்தையை கொலை செய்த இதை வந்து யாரோ ஒருத்தர் செஞ்ச கொலைக்கு டிமிட்ரி வந்து தான் தன்னுடைய தந்தைக்கு நான் கொலை செஞ்சுங்கிறத ஒத்துக்கிட்டு நம்ம முழு வாழ்வு சிறைத்தண்டனைக்கு போயிடலாம். இந்த இடத்துல ரொம்ப நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இடம் வருது. அதில் வந்து இவனா தம்பியும் பார்க்க போகிறான் அல்யோஷாவும் பார்க்க அண்ணன் பார்க்க போகிறான். அவன் சொல்கிறான் இந்த அந்த அவங்களுக்காக அந்த குழந்தை பால் இல்லாத குழந்தைங்க நான் எவ்வளோ வேணாலும் சைபீரியா இருக்க தயாருன்றான். அது இருக்குல்ல இந்த மாதிரி இடம் வந்து தாசுவாஸ்கிட்ட ரொம்ப ரொம்ப விளையாட்டு ரைட்டர்ஸ் வந்து நிறையா பழங்காலத்து மனிதர்கள் பழங்காலத்து மதுரை மக்கள் பழங்காலத்து ஊர்க்காரங்க அவ்வளோ பேரும் இல்லையே அவர்களுக்குள்ளே இருந்த அத்தனை விஷயங்களும் இல்லையே தாசுவாஸ்கி அந்த மாதிரி பழங்காலத்து ரஷ்யாவே முழுத்த தூக்கி வச்ச படைப்புகள் அது அதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்கு. எல்லா காலமும் எல்லா பணியும் எல்லா பருவகாலங்களும் எல்லா வகையான இது இருக்கு. எல்லா கவிஞர்களும் உள்ள இருந்தாங்க தாசுவாஸ்கி. அப்போ வந்து தாசுவாஸ்கியை ஒரு பெரும் வந்து உலகத்தின் பெருநூலாக ஒரே நூலாக பார்க்குறேன். அதுக்குள்ளே பிறட்டி நம்ம ஏதோ மூலையில் ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மூடரின் கப்பலை நான் எழுத முயற்சி பண்ணேன். தர்மாண்ட சம்பவம் நியமிக்கிறான். அப்புறம் வந்து இவன் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் இறந்தது 9 வருஷம் வந்து இறந்து போகிறாரு. அப்போ இவன் வந்து தாசுவாஸ்கியை வந்து சார் ரெண்டாவது கேப்டனாக வந்து வான்காக்க வந்து வைக்கிறான். அவன் தான் அவன் வந்து அந்த துருப்பிடிச்சு அந்த துப்பாக்கியோட அவன் நிராயுத பாணியாக தான் அவன் அவர் வந்து நியமிக்கிறாரு. ஆனால் அவன் வந்து துருப்பிடிச்சு துப்பாக்கியோட வந்து போயிட்டு இருக்கான். இப்போ அந்த கப்பலுக்குள்ளே தாசுவாஸ்கின் கதாபாத்திரங்கள் மற்ற இடியட்டாக இருக்கிறவங்க அதாவது இந்த மூடு நேஷன் தமிழில் அழிஞ்சிக்கிட்டே வரும்போது எல்லாருமே கான்வென்ட்லேருந்தும் இதிலிருந்தும் மெட்ரிகுலேஷன்லேருந்தும் பெரும் அறிவு இதுக்குள்ளே வந்த பிறகு இந்த மூடநேஷன் தமிழ் இலக்கியத்துக்குள்ள குறைய குறைய ரைட்டர்ஸ் படம் பெரும் பகுதி ஒரு ஒரு நாவல் ஒன்று தான் பாதி பேராசிரியர் உள்ள உட்காந்துருக்காரு. ஒரு ஒரு கலெக்ஷன் எது வந்தாலும் சரி அதுக்குள்ளே பேராசிரியர்னு ஒழிஞ்சிருக்கு. பேராசிரியர் நம்ம உங்களெல்லாம் சொல்லலை சொல்கிறது வந்து நிறைய படித்து வச்ச விஷயங்களை வந்து உள்ளே கொடுக்குறது
அந்த தான் தோன்றி தன்மை இருக்குல்ல, தான் தோன்றியான அந்த வெகுளியினுடைய அதை புஸ்கின்ட்டு இருக்கிற யூஜின் ஒழிச்சின் மாதிரி அந்த புஸ்கின் அந்த யூஜின்ங்கிறத வந்து நான் ஒரு தீரியாகவே எழுதுவேன். யூஜின் காற்றுனு எழுதியிருக்கேன், தாவல் எழுதியிருக்கேன். யூஜின் காற்றுனு எனக்கு புஸ்கின்ட்டு எடுத்தது. அது என்னன்னா அது அவ்வளவு தூரம் ஸ்டெப்பி வெளியிலிருந்து ருஷியா பணிகிறது எல்லாத்தையும் கொடுத்த அத்தனை வகை காற்று வந்து புஸ்கின்ட்ட உள்ளது. அது உலகத்துக்கே பெரும் கவி ஆனதுனால ராசுவாசிக்க ரொம்ப ஈர்த்திருக்கிறனால ராசுவாசிக்கை வந்து புஸ்கின் தான் எடுத்துக்கிறான். பிரேமில் வந்து இதை சொன்னாலும் கவிதை கொடுத்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஏதோ பேரிணைப்பு ஒன்று இருக்குல்ல. அப்போ நமக்கு இங்கிருந்து பிரேமியில் நம்ம அப்படி கருதுவோம்ல. பிரேமியில் வாழ்ந்த இடந்த நோய்க்கு நாம் பைக் பஸ்ஸில் போகும்போது அந்த மண்பானைகள் விற்கிறதுல உடம்பு வெளிச்சம் ஏற்படுது. இது இதே இது வள்ளாறுகிட்ட இருக்கு வந்து அந்த சம்பத்துக்கு ஒரு பதில் ரெண்டு இருக்கு. வந்து இங்கேயே வேதத்தை இதெல்லாம் யாரோ உதாரணம் பண்ணி பார்க்கல, தாசுவாசி பார்த்துருக்கான்னு சம்பத் நாவலில் எழுதியிருந்தால் போதும், மரணம் குறித்து சம்பத் இடைவெளி வந்த போதும் அடிப்படையில் அது ஒரு பிரச்சனை டெல்லியில் விளம்புகிறது. இருக்கும்போது சுற்றி கொலைகள் நடக்குது, இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அப்போ வந்து அது எதுவுமே சம்பத்துக்குள்ளே வரல. அவரை பற்றியான தனிநபர் விஷயமா தனி இதாக தான் இருக்கும். ரைட்டருடைய இது மட்டும் இருக்கு. நீங்கள் சொன்னிட்டு இருந்த இதுக்கோட இங்கே ஒரு நான் சொல்ல இது பாயிண்ட் நாகார்ஜன் சொன்ன பாயிண்ட் ஏன் பாயிண்ட் இல்லை அவன் சொன்னது அவனு வந்து அவன் கிரெடிட் கொடுத்துருவோம் இடத்துல கரெக்டாக அவன் வந்து சொன்னான். போது அந்த டெல்லியில் இருந்த அவ்வளோ கொலைகளுக்கும் உள்ளே வந்து இருக்கும்போது அது எதுவுமே உள்ளே பதிவாகல, செம்ப எடையாவில் இந்த தனி ரைட்டருடைய அந்த ரத்த நாளங்கள் உடைபட்டு ரத்த நாளங்கள் இதாகி அந்த இதுக்குள்ளே பயணம் பண்ணுறது அந்த பெயின் இதெல்லாம் திறனுடைய தினகரனுடைய பெயின் கரெக்டாக இருக்குது எல்லாம் கரெக்ட். இதெல்லாம் சேர்த்து இணைக்கிறது ஆஸ்வாசிக்கு இது ரைட்டிங் வழியே பார்க்குறான் பார்க்குறாரு நாகார்ஜுன் பார்க்குறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது இன்றைக்கி பேசுகிற பாயிண்ட்டோட இது கரெக்டாக இருக்கிற மொத்த சொசைட்டியுடைய அத்தனையும் சேர்த்து வச்சு ஆஸ்வாசி பொருந்தி இருக்கிறதுக்குல அதே மாதிரி அது பொருந்தி பார்க்குற தன்மை அந்த அவருடைய விமர்சனத்தில் வருது. ரைட்டர் குறை சொல்கிறது விஷயமே கிடையாது. உள்ளே எது வரல எது வர்றது எதுவுமே வந்து எல்லாருமே ரீரீட் பண்ண வேண்டியதான். மார்க்சியத்தை பூரா ரீரீட் பண்ண வேண்டியதான், காந்தியை பூரா ரீரீட் பண்ண வேண்டியதான், தாசோஸ்கே எல்லாரும் எல்லாத்தையுமே ரீரீட் பண்ண வேண்டியதான். இனி வரும் காலம் அதுதான், பெரியாரை பூரா ரீட் பண்ணி ஆகணும். நாம் எதையும் விட்டு வைக்க வேண்டியதில்லை. தமிழர்கள் வெளிப்படைந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் நம்முடைய சிந்தனை சாளரங்களை பல்வேறு திசைகளாக திருப்பதற்கு தாசோஸ்கே ஒரு பெரிய இதாக அமையும், சந்தேகமே கிடையாது. நான் அவ்வளோ பெரிய ஆழ்ந்த இதில் இருக்கல, நான் எழுத கொஞ்சம் எழுத சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா இது வாசிச்சுன்னா உங்களுக்கு சிரமம். ஆனாலும் ஒரு 10 வரை வாசிக்கிறேன். வான்காவின் ஓவியம் காட்டு தீ புயலாக எல்லா கடலையும் சுழற்றியதில் தாசுவாஸ்கி எழுதி முடித்திராத கடைசி படைப்பான முட்டாள்களின் கப்பல். நேத்தா நீஸ் தாவனா அது அந்த அவருடைய அந்த நான் கடைசி நாவல் எழுத முயற்சி பண்ண நாவலுக்கு பேர். கேப்டனாக அசனன் படைப்பின் ரகசிய வழியில் டான் கெகட்டாவை முதல் கேப்டனாக ஏற்றுக்கொள்கிறார் தாசுவாஸ்கி. 1881 தன் மரணத்தை மஞ்சள் வயல்வெளியில் விதைப்பவன் ஓவியத்தில் முன்னுணர்ந்த வேளை வான்காவை இரண்டாவது கேப்டனாக நியமித்திருப்பது ஆயுதமில்லாத நிராயுதபாணியாகத்தான். தன் மரணத்துக்கு பின் வான்காவை நிலக்கரி சுரங்கத்தின் கிறிஸ்துவாக நியமித்து உயிர் எழுதியும் விட்டிருந்தார் தாசுவாஸ்கி. வான்காவும் தாசுவாஸ்கியும் ஒரே சமயத்தை சமகாலத்தை சேர்ந்த முட்டாள்களின் கப்பலை போல் அவநம்பிக்கைவாதிகள். அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்கன்னா நீ பேசுனதில்ல மனுஷன் மனுஷன் பெரிய வெற்றியடைய முடியாது, மனுஷன் தோற்றுத்தான் போவான் தாசுவாஸ்கி வழியை புரிஞ்சு நான் முத்துமோகனவளும் என்ன அந்த காலத்தில் பேசுனது இப்போ பேசுகிற மாதிரி இருக்கு. எல்லாமே பழைய பேச்சும் கிடையாது, எல்லா பலர் பேச்சு காண்டம்பரியாக மாறிட்டு இருக்கு. தமிழ் வந்து தலைகளாக மாறி இருக்கு. தமிழர்களை ரொம்ப வணங்க வேண்டிய இடத்துல இருக்கும் இந்த தயத்தில், மொத்த ரிசல்ட் தயத்தில் தமிழர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாதுங்கிறது அது வந்து அட்வான்ஸ் ஆனவங்க. ஏன்னா வந்து மேகலா ரேகலி இருந்து வந்த பூமித்திரை மனிதர்கள் இவர்கள். தெமூரியாவை தாக்கிய கருப்பு மின்னலில் தோன்றிய ஆயிரக்கணக்கான பனை நாடுகளை உள்ளவர்கள் நாமும் இலங்கையில் உள்ளவர்களும். அத்தனை வகையான பனைகள் அவை அனைத்தையும் நாம் முதலில் பனைகளை அகதியாக்கினோம், தென்னைகளை கொண்டு வந்து சேர்த்தோம், வியாபார பொருளாக மாற்றினோம். பனைகள் அனைத்தும் இந்த தென்பகுதி 4 மாவட்டங்களில் பனைகள் அனைத்தும் அகதிகளாக மட்டுமல்ல வெட்டி எரியப்பட்ட பிணங்களாக அங்கங்கே கிடைப்பதை நாம் பல்லுயிர் தன்மையில் இருந்து யோசிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. தாசுவாஸ்கியின் கிணற்றிலிருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் நீர் இறைக்கலாம். நம்முடைய படைப்பாளிகள் நான் உட்பட எவ்வளவுதான் இறைத்துவிட போகிறீர்கள்? வறண்ட கிணறுகள் எவ்வளவோ இருக்கின்றன. நிச்சயம் விவசாயி மட்டும்தான், கலப்பையில் இருந்து பிறந்தவர்கள் மட்டும்தான்
நீ அந்த தென் பகுதியை காப்பாற்ற முடியும். அறிவாளிகளோ இலக்கியவாதிகளோ மற்ற யாராலும் மத்திய தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களோ தினசரி தினசரி மலம் சுமக்கும் கெட்டிச்சோடு செல்லும் கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தினசரி போய் வந்து கொண்டு வக்கீலாக இருப்பவர்கள் போனாலும் சரி, எல்லா வேலை வாய்ப்புள்ள அல்ல அனைவரும் ஊரை விட்டு வந்த அனைவருமே அகதிகள் தான். சென்னையில் வந்து 5 கோடி அகதிகள், 4-2 கோடி அகதி இருக்கேன் சென்னையில். ஏன்னா தமிழ்நாடு போய் ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ் போய் அங்கே போய் ஐடியில் போய் அங்கே பக்கம் இங்கே பக்கம் எக்ஸ்பிரஸ் ரோட்ல இருக்கேன். அங்கே 10,000 வீடுகளுக்கு வீடு கட்டப்பட்டு மரண கட்டடங்களாக இருந்தது. இவனுடைய ரசகோல்நிக்காவுடைய வந்து அந்த பில்டிங் வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லை. இந்த மரண கட்டிடங்கள் இது மரணங்கிறது ரொம்ப ஆபத்து. அவன் வந்து இந்த ரசகோல்நிக்கி இருந்தது புனைவுக்கான பீட்டர்ஸ்பர்க் நாகரிகங்கள பக்காவான அந்த இது பூராமே நல்லா வந்துருச்சு அப்படி இருக்கு. அப்போ வந்து நாம் வந்து எல்லாரும் படிக்கணும், அந்த மாதிரி போகணும். எல்லாரும் ஒன்று எழுந்து படிக்கணும். ஆசுவாசிக்க படிக்கிறது வந்து இனிமேல் சாதாரண இல்லை. ஒரு விவசாய சாதாரண வாழ்வில் இருக்கிற அவ்வளோ பேர் வழியாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஒரு தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடாது, எல்லாமே சேர்ந்து சாதாரண ஆட்களுடைய இடத்துல இருந்து. அதான் ஆசுவாசிக்கூடிய எடுத்துக்க வேண்டிய விஷயம். நீங்கள் பேசுனது பூராமே உள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப அபூர்வமாக இதாகிடுச்சு. இதை நான் ஒர்க் பண்ணி இதை அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டு, ஏன்னா சசகோல்நிக்காவுக்கும் அந்த பெருங்குடியாரனும் வந்து இதுக்கு வரதான் அந்த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டில் கூட பெருங்குடியாரனான வந்து அந்த வேலையிலிருந்து நீக்கப்பட்டவன் மர்மலாட்டோ வரான். அவனும் இந்த கப்பலுக்கிற வந்து ரசகோலிக்கவனை கூப்பிட்டு வரான். அவனை ரோட்டியா ரோட்டியான் ரோட்டியான் ஏன்னா குடியாரன் பல தடவை பேரில் கூப்பிட்றான். ஏன்னா அவன் வந்து அப்போ வந்து ரசகோல்நிக்கா குற்ற உணவிலிருந்து தப்பிக்க முடியாமல் கடுநீசியில் வந்து காமினி பாலத்தை எட்டி பார்க்கிறான். தான் குடியிருக்கும் உதிர்ந்து கொண்டிருக்கும் 5 மாடி கட்டிடத்தை பாலத்திலிருந்து பார்க்கிறான். ஒரு அலமாரியை போன்ற தன் சிறிய அறையில் தெளிவற்ற ஆரஞ்சு தன் இருப்பின் குறியீடாக வங்கியதோர் வெளிச்சத்தில் சுழன்று இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறது. குடியினால் குடும்பத்தை நிராகதியாக்கிய மர்மலாடோவின் முதல் மனைவியின் குமாரத்தி சோஃபியா மர்மலாடோவா பற்றி வான்காவின் வரிகளில் அஸ்கோல்நிக்கவின் காதலி என்றிருக்கிறது. காமினி பாலத்துக்கு பணி கம்பளியால் தன்னை மறைத்து கொண்டு வந்த சோஃபியா மர்மலாதோவுக்கு தன் கடைசி ஆரஞ்சை கொடுக்க விரும்பினாள். தெளிவற்ற ஆரஞ்சாக வான்காய் இருக்கிறான் என்று மர்மலாதோவா ரசகோல்நிக்கியோட ரகசியமாக சொல்வதாக தோன்றியது ஒருனுடைய அபிநயத்தில். ஏன்னா இந்த கரம்பிஸ் நாடாம போட்டுடைய இதை உள்ளோடி கொண்டாடுறாங்க எல்லாத்தையுமே நடிக்கிறவங்க விற்கிறவங்க. ஆனால் முக்கியமானது இந்த மதுரை சொல்கிற இந்த நாடகத்தினுடைய ஒரு பெரும் நகரம் இது. அவங்க பேச்செல்லாம் இங்கே நடவடிக்கை எல்லாமே நாடாமத்தார் முத்தியா சார் பேசிகிட்டு இருந்தது ஒரு சில விஷயம் எனக்கு வந்தது. அதாவது வந்து அந்த தமிழ் ஃபோக் கல்ச்சர் எல்லாமே நான் நாட பெர்ஃபார்மிங் மாதிரியான இதை சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கு என்ன படுது, நாடகத்தின் அபிநயத்தில் எந்த ஒரு வினாடியும் உடனே காணாமல் போயிடும். அவ்வளோ பெரிய கலைஞர்கள் அவ்வளோ பேரும் மறைஞ்சிட்டாங்க, ஆனால் அவங்க வினாடிகள் கூட அந்த 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 ஆற்றுடைய வினாடிகள் நூற்றுக்கணக்காக லட்சக்கணக்காக கண் சிமிட்டலில் உதிர்ந்தது அவ்வளோ நூறுகள் கணக்கு. அதெல்லாம் பெரிய ஆற்று. இந்த அரூபத்தில் பூந்திருக்கும் ஆட்டை பூரா எடுத்து ஒர்க் பண்ணும்போது தான் இந்த அதனால தான் நாடகத்தை அசோசி நாடகத்தை இவன் பார்க்குறான். ஆண்கா பார்க்கறது மூலமாக நமக்கு நிறைய நாடகம் ஏன் சிறந்தனா எல்லா கலையோடையும் சிறந்தனா வினாடிக்கு முன்னாடி உதிர்ந்து எதுவுமே உயிர் வாழ சந்தர்ப்பம் இல்லை. எதுனா என் பத்திரமா இருக்குது, போயிட்டு இருந்தால் பத்திரமா இருக்குது, எல்லாமே இருக்கு. இசை தான் இசையை வந்து இது பண்ணிடலாம். அந்த வினாடிகளை ஆற்றுடைய வினாடிகளை எத்தனை வினாடிகள் எத்தனை தேவதாசிகள் தன்னுடைய தன்னுடைய சதிரில் கைவிட்ட எவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மதுரை. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து ஆசுவாசிக்க படிக்கும்போது எல்லாமே எனக்கு உணரப்படுற விஷயமாக மாறுது. அதாவது அவனுடைய அந்த இதை அவன் ஏவுக்கிட்ட கடிதத்தில் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டுக்கு அவன் கொடுத்த இது விளக்க ரொம்ப பிரமாதமான இதில் தப்பிக்கு விளக்கி அது பத்திரிகையில் வந்ததெல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் வேற வேறு எதாவது எடுத்து வந்து உள்ள நினைக்கும் போது தாசவாசிக்கு எப்படி வேண்டுமானால் நம்ம இணைத்து எதாச்சும் இது பண்ணலாம். நான் வந்து ஒரே ஒரு பயிற்சி எழுதியிருக்கேன், அது தாசவாசிக்கு பற்றி இஷ்யூவில் எழுந்த ஒரு பயிற்சி, அதை மட்டும் வாய்ச்சிட்டா இந்த தரத்தையே நான் வந்து அதை மட்டும் வாய்ச்சி விட்டுறேன். அதை மட்டும் தான் காப்பி பண்ணிக்கிட்டேன். நரம்பு வலையை கடலில் மிதக்க விட்டு கரை கொண்டு வந்த ஈர வலையை அதோ அந்த கிழவன் சரி செய்து கொண்டிருக்கிறான். அந்த வலையில் எத்தனை கிளிசல்கள் எத்தனை சிக்கல்கள், ஒவ்வொன்றாக கிழவன் பூசிகளையும் செத்து எடி செத்தைகளையும் அப்புறப்படுத்துகிறான். அடுத்த வரி கிராமம் இல்லை, தாத்தாவுக்கு இன்னும் வேலை இருக்கிறதுன்னு முடியுது. வேலை இருக்கே இப்போ அதாவது மீனவன்கிட்ட போக வேண்டியிருக்கு, விவசாயி ரெண்டு பேர்கிட்ட போக வேண்டிய இடம்ங்கிறது
நம்ம சாதாரண நிலையில இருந்து ரைட்டிங் பண்றதுக்கு தாசுவாசிக்கு ஒருத்தர வழிதான் நமக்கு எல்லாத்தையுமே வேற இடத்துக்கு தாசுவாசிக்குடைய கோட்டை அப்படியே தொட்டு அப்படியே குடையே போலாம்ங்கிற சொல்லி விரும்புகிறேன்.